ப்ரோ, நான் ஒரு பையனை ஒன் சைடா லவ் பண்றேன். அந்த பையன் என்கிட்ட நல்லா பேசுறான், ஆனா என்ன லவ் பண்றானா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹவு டு ஐடென்டிஃபை வெதர் தட் பாய் இஸ் இன் லவ் வித் மீ ஆர் நாட்? சிம்பிள், ஒரு பையன் வந்து உங்களை லவ் பண்றானா இல்லையா அப்படிங்கறத வந்து இந்த அஞ்சு விஷயத்த வச்சு தெரிஞ்சுக்கலாங்க. நம்பர் ஒன், உங்களை ஒரு பையன் லவ் பண்றான் அப்படின்னா அந்த ஒரு பையன் நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பேசுறீங்களோ அதே அளவு இன்ட்ரெஸ்டோட அந்த பையனும் பேசுவான். ஃபார் எக்ஸாம்பிள், மெசேஜ் நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா ரிப்ளை பண்றீங்களோ அதே அளவு ஃபாஸ்டா அந்த பையனும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவான். ரெஸ்பான்ஸும் உங்க கால் மெசேஜுக்கு டக்கு டக்கு நீங்க பண்ற மாதிரியே பண்ணுவான். நம்பர் டூ, ஹி வில் கால் வித் நிக் நேம். அந்த பையனா ஒரு நிக் நேம் வச்சு அந்த நிக் நேம் வச்சு உங்களை கால் பண்ணுவான், கூப்பிடுவான். சோ இந்த நிக் நேம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பர்சனலான விஷயம் தான். நம்பர் த்ரீ, அந்த ஒரு பையன் கூட பேசும்போது அந்த ஒரு பையனும் உங்களை ஃப்ரெண்டுக்கு மேல பாப்பான். நமக்கு தெரியும் இல்ல, ஃப்ரெண்டுனா ஓகே இவங்க வந்து ஃப்ரெண்டு க்ளோஸ் இல்ல, அதுக்கு மேல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். ஃப்ரெண்டுனா ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஓகே, அந்த ஃப்ரெண்டுக்கு மேல ஒரு படி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். நம்பர் ஃபோர், ஹி வில் நெவர் அவாய்ட் யூ இக்னோர் யூ. அந்த ஒரு பையன் அவாய்ட் பண்ண மாட்டான், இக்னோர் பண்ண மாட்டான், டெஃபினெட்லி உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். நம்பர் ஃபைவ், எந்த இடத்துலயும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு படி மேல உங்களை வச்சிருப்பான், யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். இந்த அஞ்சு சைன்ஸ் இருந்தா நீங்க லவ் பண்ற ஒரு பையனும் கண்டிப்பா உங்களை லவ் பண்றான் தான்.